பதினாறு பேர் கூட நீ மாட்டி விட்டுட்டானே. பதினாறு ஒவ்வொரு ஆளுக்கு வந்து தீபாவளி வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு வந்து டோட்டலா வேற லெவல்லே சொல்லலாம் மச்சான். அதாவது வந்து நம்ம சுந்தர்சி படம், ராகவா லாரன்ஸ் படம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேய் ரெண்டு பேய், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போனா ஒரு 13 பேய், 13 கோஸ்ட். நம்ம 90s கிட்ஸா இருக்கும் போது எப்படி ஒரு சூப்பர் கிட் படம் ஆச்சு, அதையும் மீறி சமாளிக்கிறாங்க. மூணு நாளா 16 டாக்ஸ், இப்போ ஒண்ணு வருது 17 டாக்ஸ். உண்மையிலே இது நானா என்ஜாய் பண்றேன் மச்சான், அப்படியே ரொட்டேட் பண்றேன் பாருங்க. இது வந்து சாம்பிள் தான், அங்கிட்டு வேற ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த பக்கம், அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் டாக்ஸ் வேற இருக்கு. எல்லாம் ஹீட்ல இருக்கிறதுனால நாங்க இங்க மட்டும் தான் காட்டுறோம், அதையும் போய் காட்டுவோம். லேபரடார் மட்டும் 1, 2, 3, 4, 5, 6 லேபரடார், 2 ஜெர்மன் ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் நம்ம கன்னி, நம்ம டீனா, உள்ள வேற ஒரு லேபரடார், அது நம்ம ஃபிடோ. டூட் கோம்பை விட்டீங்க டூட், கோம்பு உள்ள ஒரு கோம்பு இருக்கு மணி. அங்க படுத்திருக்காரு பாருங்க மணி, குட் பாய். இவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாரு, பட் மித்த டாக்ஸ் பார்க்கும் கொஞ்சம் பயப்படுறாரு. கோம்பை மணி வந்து ஏன் தனியா இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து மத்த டாக்ஸ பாத்துட்டாருன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாரு. என்னதான் அவங்க சோசியலா பழக வந்தாலுமே அவர் கொஞ்சம் நர்வஸ் ஆறதுனால மத்த டாக்ஸ் மேல குலைக்கிறது இல்ல கடிக்கிறது, சோ அந்த ரேஞ்சுக்கு போயிடுறதுனால நாங்க அவர் தனியா செப்பரேட்டா வச்சிருக்கோம். இவர் வந்து பைரவ், நம்மளுடைய விவேக்கோட டாக் தான். சோ இவர் பேர் வந்து யாழி. யாழின்னா உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்னா, அதாவது ஜைஜான்டிக். தமிழ் ஹிஸ்டரியில வந்து ஒரு கதை உண்டு, யாழிங்கிறது ஒரு டைனோசரை விட பெரிய ஒரு உயிரினம்னு. ஒரு ஜைஜான்டிக்கா இருக்க போய் யாழினே பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிம்பா, சோ இவர் வந்து சிம்பா, என்னமோ லைன் கிங் படத்துல வர சிம்பான்னு நினைப்போம் உங்களுக்கு. இது நம்ம டீனா, கோம்பை குட்டி டீனா. சோ இவர் பேர் ஓரியோ. உனக்கு ஓரியோன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளவு வெள்ளையா இருக்கு, உனக்கு எதுக்கு ஓரியோன்னு பேரு? சாக்லேட் பிஸ்கெட்னா ஓரியோன்னு பேர் வச்சதுல ஒரு அர்த்தம் இருக்குங்களா? ஓரியோ அந்த கண்ணு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த கண் அழகுக்கு வேணா ஓரியோன் பேர் வச்சிருக்கலாம், உண்மையில அழகா இருக்கு கண்ணு. இது பாக்குறதுக்கு ஒரு ஹஸ்கி கண்ணு மாதிரி இருக்கு, ஏன்னா நான் லேப்ல வந்து இந்த மாதிரி கண்ணு பார்த்ததே இல்ல. டிடி என் தலைவி, டிடி என்னை எந்த ஒரு சூழ்நிலையிலயே மத்த டாக்டர் இருந்து காப்பாத்துறது டிடி ஒருத்தி தான். அப்புறம் சிட்டி, இவர் வந்து புதுசா ட்ரைனிங் வந்திருக்கிற குட்டி லேப். இவருக்கு சிட்டின் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சுட்டின் பேர் வச்சிருக்கலாம், சுட்டி தரம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க வருங்க, எல்லாருமே பாசிட்டிவ்னஸ். ஒருத்தனை தடவைனா போதும் எல்லாருமே வந்துருவாங்க, முக்கியமா இவா. யார் மேல கை வச்சாலும் சரி டிடி என்னை விட மாட்டான். டாமி, இந்த லேப் பேர் டாமி. டாமி வந்து ட்ரைனிங் வந்திருக்காரு. இப்ப தெரியுது நான் ஏன் இந்த ஜெர்கின் போட்டிருக்கேன். டாமி, நோ 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 டாமி. டாமி பிரதர்ஸ். ஓ ஐ சி, பிரதர்ஸ் அப்படிதான் கூட பிறந்தவங்க கிடையாது. எடுத்து வளர்க்குறவங்க வந்து ரிலேஷன்ஸ். ரிலேஷன், ரிலேஷன்ஸ் யா. இது ஏன் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா, பொசசிவ்னஸ். இந்த லிங்கேஜ் வந்து யாரை தடை கொடுக்கணும் அப்படின்னு. ஓரியா போ, போ ஓரியா போ. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான், இவளுக்கு ஒரு பிரச்சனை. டாமி, நோ நோ டாமி, சிட், குட் பாய், குட் பாய், குட் பாய். ஸோ இதுதான் ட்ரைனிங் கைஸ். ஓரியா சிட், ஓரியா. கேட்க மாட்டானே அவன், ஏன் பேச மட்டும் தான் கேட்பான். ஏ ரைட் விடுறா. இப்ப நம்ம டிடியோட பொசிஷன்னஸ் பாப்போமா. சிட்டி, இங்க வரும், இங்க வரும், உள்ள ஊறுவா, உள்ள பூந்துருவாதா. சிட்டியை தட்டி விட்டு உள்ள வந்துட்டா. நான் எந்த டாக தொட்டாலும் டிடி வந்து கோவப்படுவா, அவதான் அவளுடைய பொசிஷன்னஸ். இவர் வந்து பிடோ காய்ஸ். இவர் வந்து ஒரு மேல் டாக், நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ண டாக் இவரு. எதனால நாங்க வந்து இவர் உள்ள வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, வெளியே வந்தாருன்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் விட்டுருக்காங்க. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல்ல தான் இருக்கு. அது இறங்குறதுக்கு வந்து அப்படியே சில டாக்ஸ் நம்ம தனியா வச்சுதான் ஆகணும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், அவர் பேர் வந்து ஃபர்ட். டே டே டே, கொஞ்சம் மாதிரி விடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க. அப்புறம் உள்ள ஒருத்தர் படுத்திருக்காரு, நீங்க அவரை பாக்கலாம். ஸோ இவர் ஏன் நாங்கள் தனியாக வச்சிருக்கோம் அப்படின்னா, இவருக்கு வந்து ப்ராப்பராக டீவாமிங் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால ஒரு ரீசன் என்ன ஆகி போச்சுன்னா, வோம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு இன்ஃபெக்டட் டாக் வருதுன்னா அதையும் நாங்கள் பார்த்தாகணும். அதை நாங்கள் தனியாக வச்சு பார்த்தா தான்
மற்ற டாக்ஸுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது. பட் வார்ம் ப்ராப்ளம் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இல்ல, 100% ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இல்ல. டிவார்மிங் நீங்க கண்டிப்பா உங்க டாக்ஸ் கொடுக்கணும். டிவார்மிங் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் எஃபெக்ட் போனோம், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் எஃபெக்ட் போனோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் கைஸ். 3 மந்த்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15 டேஸ் வந்து டிவார்மிங் கொடுக்கணும். 4 மந்த்ல இருந்து 6 மந்த் வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 6 மந்த்ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 1 இயர் வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்தா போதும், ஆனா எஃபெக்டிவான டேப்லெட்டா கொடுங்க. வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கைஸ், நீங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸே கொடுத்துக்கலாம். ஆனா நான் வெஜ் கொடுக்குறீங்க அதுவும் தெளிவ கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். சிம்பிள் லாஜிக் தான் கைஸ், நம்ம எல்லாம் பல் தேய்க்கிறோம், டாக்ஸ் பல் தேய்க்கிறது கிடையாது. சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ள போச்சுன்னா ஆப்வியஸா நம்ம தான் வந்து அதை பாத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குதான் டிவார்மிங் வந்திருக்கு. டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு, சோ அதுக்கேத்த மாதிரி டேப்லெட்ஸும் வந்துருச்சு. வாங்குற டேப்லெட் நல்ல டேப்லெட்டை பார்த்து டாக்டர் கொடுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை டாக்டர் கன்சல்ட் பண்றது உண்மையிலே நல்ல விஷயம் காய்ஸ். எத்தனை டாக்டர் பாத்துக்கணும்னு பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து டாக்டர் பார்த்திருக்கோம். அது போக இவர் படுத்திருக்காரு, இவர் பேர் மேக்ஸ் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆமா கோம்பை அவர் உள்ள இருக்காரு. 12 டாக்ஸ். அப்புறம் இங்க ஒரு டாக் இருக்காங்க, இந்த டாக் பேர் வந்து பியூட்டி. சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து கால் வந்து பெண்ட் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுடைய கிளைண்ட் வந்து 2 இயர்ஸ் வந்து இந்த டாக் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க கிளைண்ட் நினைச்சு நாங்க உண்மையிலே சந்தோஷப்படுறோம், பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிராஸ் டாக் எடுத்து அதுக்கு கால் பெண்ட் ஆனாலுமே ஒரு பெருமையா வளர்க்கறேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கும் போதுதான் இந்த நாட்டிலேயே மலர்ந்து. அந்த டாக் ஏஜ் வந்து 3 to 4 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் கிடையாது. ஆக்சுவலா உண்மையிலே சொல்ல போனா பயங்கர அஃபெக்சனேட்டான டாக் கைஸ். நம்ம இந்த டாக் தான் உள்ள அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வெளியே விட்டேன் அப்படின்னா என் கூட சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு டாக் வந்து நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த டாக்கு கை கால் வந்து ஏதாவது பிராக்சர் ஆயிருக்கு இல்ல உடஞ்சிச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலனாலும் உங்க கூடயே வச்சிருங்க. 4 கால் ஏதோ ஒரு கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க டாக் எங்கேயா போய் விட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப் இஸ் கர்மா கைஸ். அதே டிசிஷன் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண பண்ண. நம்ம இப்ப ஃபீமேல் டாக்ஸ் பார்ப்போம். ஒரு 4 பேர் இங்க இருக்காங்க. ஐயோ எல்லாமே வயசுக்கு வந்த பிள்ளைங்க கைஸ், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுங்க இருக்காங்க பாத்தீங்க, ஆம்பளை பசங்க நம்பவே கூடாது இவங்கள. அதனாலதான் நாங்க இங்க தனியா போட்டு வச்சிருக்கோம். சோ இது வந்து கேசியா? ஆமா, 1.3 இயர்ஸ் ஓல்ட். சோ 1.3 இயர்ஸ் ஓல்ட் கேசி இவ்வளவு வந்து ஹீட்ல இருக்கா. அடுத்து இது நம்ம ஸ்னோயி. ஸ்னோயி ஹீட்ல இருக்கா. இது வந்து ஸ்கூபி. அப்புறம் வீனஸ். வீனஸ் வந்து ஹீட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து ஹீட் ஃபுல்லாயிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இவன் வந்து ராட்வில்லர், பட் எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவா வீனஸ். ஹாய் வீனஸ். வீனஸ் கூட நான் ரொம்ப நல்லா பழகிருக்கேன், ஸோ அதனால வீனஸ் வந்து என்னை ஒன்றும் செய்ய மாட்டான். இதே வேற யாராக இருந்தால் வச்சு கிழிச்சிருவா. ஸோ ஸ்னோயி வந்து எப்பவுமே ரொம்ப அஃபெக்ஷனேட் கைஸ். அவள் வந்து இங்கே ஒரு போதும் ரெடி ஸ்னோயி. என்ன பேபி ஸ்னோய்மா? குட் கேர்ள். ஓகே ஓகே ஓகே. தள்ளு 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 வா. கம் 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 கம். ஐயோ சரி 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 ஓகே. சே நோ சொல்லிருக்கேன். சே என் பேச்ச கேக்குறா. குட் கேர்ள். ஓகே ஓகே. நோ நோ சொன்னேன், நோ சொன்னேன். ஸ்டே. ஸோ வீனஸ் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, அதே மாதிரி ஸ்னோவும் தான். இவ வந்து ஆக்சுவலா ட்ரெயின்டு கேர்ள், நானும் அவளை ட்ரெயின் பண்ணேன். ஸ்கூபிமா இப்ப ஆக்சுவலா அவன் ட்ரைனிங்க்கு வந்திருக்கா. ஸ்கூபி குட் கேர்ள். கேசி வந்து லைட்டா கொஞ்சம் டாமினேட்டிங், எல்லாரும் டாமினேட் பண்ணதான் பாப்பா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நினைக்கிறேன் எங்களோட தீபாவளி வந்து செம்மையா போச்சு. நாங்க வந்து டாக்ஸ் பயப்படுற டைம்ல கூட தான் இருப்போம். நாங்க நம்ம இருந்து ஆகணும், அப்படின்னா நம்ம இருக்கும் சொல்லி தைரியத்துல வந்து அவங்க சேஃபா இருப்பாங்க. இல்ல லைட்டா கொஞ்சம் ஒரு டென்ஷன் வந்தாலுமே ஸ்ட்ரெஸ் வந்தாலுமே அவ்வளவுதான். சோ இவங்க எல்லாம் சமாளிச்சு இந்த தீபாவளி நாங்க நல்லபடியா கொண்டாடிட்டோம். நீங்களும் சேஃப் அண்ட் ஹெல்தி தீபாவளி கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பை பை.